பந்தலின் கீழே நிலமடந்தை மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா நீலமான பந்தலின் கீழே நிலமடந்தை மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா காடுமலை வயல்கள் எல்லாம் களஞ்சு எங்கள் ஆகுமடா காடுமலை வயல்கள் எல்லாம் களஞ்சு எங்கள் ஆகுமடா பாடுகின்ற கடலும் நெருப்பும் படைவரிசை ஆகுமடா நீலமான பந்தலின் கீழே நிலமடந்தை மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா சூரியனை பந்தாடி சுழல்வதுதான் நாட்களடா காற்றும் மழையும் கடமை செய்யும் ஆட்களடா நீலமான பந்தலின் கீழே நீலமடந்தை மடியின் மேலே பிறந்தவர்கள் இறந்திடவே போட்டுமைத்தான் ஒரு சட்டம் பிறந்தவர்கள் இறந்திடவே போட்டு வைத்தான் ஒரு சட்டம் இறந்தவர்கள் பிழைக்க இன்னும் இயற்றவில்லை மறு சட்டம் நீலமான பந்தலின் கீழே நீலமடந்தை மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா தங்கச்சி பாருமா காரை குறுக்க நிறுத்திருக்காங்க போய் சொல்லுமா அவங்கள கார் எடுக்க சொல்லி ஏன் காரை நிறுத்தி வச்சிருக்கீங்க இது நாங்க நிறுத்தல அதுவா நின்னு போச்சு ஏன் உங்க மாட்டு வண்டி போறதுக்கு இடஞ்சில இருக்க ஆமா அப்படியே அந்த பள்ளத்துல இறங்கி போங்க ஆமா நீங்க எங்க வந்திருக்கீங்க ஆமா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அங்க இருந்து தான் நாங்க வரோம் அண்ணா சரி எங்க அண்ணா மோகன் அடா வாணி மோகன் உங்க அண்ணாவா சாரி மோகன் இது என்ன நீயா என்ன படிச்சிட்டு பட்டி காட்டு ட்ரெஸ்ல இருக்கீங்க படிக்காதவங்க படிச்சவங்க ட்ரெஸ்ல இருக்காங்கல்ல அதனாலதான் கரெக்ட் இன்னும் உங்க கிண்டல் போகலையே அது பிறவிக்கணும் அம்மா இப்ப என்ன செய்யுங்க மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க அது இல்ல என்ன வேலை செய்ய விவசாயம் தான் வேற என்ன பிஎஸ்சி படிச்சு விவசாயம் செய்யுங்க ஏன் படிச்சவங்க வேலை செய்யக்கூடாதா ஆமா காருக்கு என்ன வியாதி இது கார் இல்ல பேரு எங்க தாத்தா தள்ளு மாடல் வண்டி எப்போ ட்ரபிள் தான் நீங்க பள்ளத்துல இறங்கினா போல இருக்கு பரவாயில்லையே பட்டிக்காட்டுல இருந்து மக்கா சோளம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஹெர்குலிஸ் ஆயிட்டார் மோகன் ரொம்ப தேங்க்ஸ் மோகன் சரி வாணி நீ பொறுப்பலாம் எங்க எப்படி பெட்ரோல் இல்ல இது ஒரு மைலுக்கு ஒரு கேலன் சாப்பிடும் போட்ட பெட்ரோல்
தளபதி நாம் இப்போ எந்த மண்டலத்துக்கு போகிறோம் பூமண்டலத்துக்கு விஞ்ஞானம் வளர்ந்த அளவுக்கு நம் மண்டலத்தில் கலைகள் வளரவே பூமுலகம் சென்று கலை மிகுந்த பகுதி எது என்று தேடுவோம் நமக்கு பிடித்தமான கலைக்கரன் யாரிடம் இருக்கிறதோ அவரை நம் மண்டலத்தில் கலைத்துச் செல்வோம் Thank you.
எங்கே? அவர்க்காக தான் நானும் தேடுறேன். எங்கே? பணம் அங்க தானே? சேச்சே, பணம் தானே? ஆமா, பணம் அங்க தான். எங்க இருக்காரு? கொஞ்சம் நீ போய் சீக்கிரம் அனுப்பறியா? சரிங்க. அண்ணா! 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 அம்மாவ இவங்க பார்த்தாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். அடடே அம்மா அண்ணே. அட வா ஆமா. சும்மா இப்படி அலை வைக்கிறது நல்லா இல்ல மிஸ் இவ்வளவு சின்ன தொகைக்கா எத்தனை தடவை அலையிறது? நான் இப்ப இங்க வந்திருக்கிறது நீங்க கொடுக்க வேண்டிய தொகை கரிதா? புரியுதுங்க, உங்க தொகை தானமா வேணும்.
होठों पे उभर ओ तेरी गालों पे बाहर डाले आंखों से खुभार फिर लगे कहाँ जाऊँ मोरे रतिया फिर लगे कहाँ जाऊँ मोरे रतिया बित गई रतिया நிறைந்த உறவில் கனிந்த காதல் நிலைத்துதானோ நினைக்கும் போது நெஞ்சும் கண்ணும் துடிப்பதும் ஏனோ நிறைந்த உறவில் கனிந்த காதல் நிலைத்துதானோ காலம் துணையை தேடுதே அதையும் மீறி பருவ காலம் துணையை தேடுதே நினைக்கும் போது நெஞ்சும் கண்ணும் துடிப்பதும் ஏனோ இல்லாத வீடும் இல்லை உயிரில்லாத உடலும் இல்லை சுவரில்லாத வீடும் இல்லை உயிரில்லாத உடலும் இல்லை அவர் இல்லாமல் நானும் இல்லை அவர் இல்லாமல் நானும் இல்லை கணக்கில்லாத கதைகள் பேசி கலந்ததையுது கணக்கில்லாத கதைகள் பேசி கலந்ததையுது நினைக்கும் போது நெஞ்சும் கண்ணும் துடிப்பதும் ஏனோ நிறைந்த உறவில் கனிந்த காதல் நிலைத்துதானோ நினைக்கும் போது நெஞ்சும் கண்ணும் துடிப்பதும் ஏனோ என்ன இனிமையான செய்தி நான் விரும்பும் கரை இவனிடமே குடிக்கொண்டிருக்கிறேன் அல்ல இவனை நாம் மண்டலத்தை கலைத்துச் சென்றால் அனைவரின் நன்மதிப்பை பெறலாம் மற்ற யாரும் காணாத இடமாக பார்த்து கவனமாக கீழே இறக்கு வேகமா பறக்குது இதான் பறக்கும் தட்டம் அச்சு பறக்குமா
உங்க மேனேஜர் துட்டுக்கு பறக்கல அது போலத்தான் அண்ணா இது எங்க இருந்து வருது வேற மண்டலத்துல இருந்து வருதாம்மா ஏனே அத யாரு ஓட்டிட்டு போவாங்க நம்ம போல அந்த மண்டலத்துல யாரோ இருக்காங்களா அவங்க ஓட்டிட்டு வர்றாங்கன்னு யாராச்சாரன் சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு எங்க புரியுது உடம்பு சரியில்லைன்னு ஜுரம் நிம்மதியாகும் என்ன வளர்றேன் இந்த நேரத்தில் தனியாவா போறேன் பரவாயில்ல எனக்கு ஒன்னும் பயமே பாத்துக்கோ Thank you.
அண்ணா எங்கப்பா மோகன் வாணியா? இங்கதான் மாமா இருப்பாங்க. இங்க வாங்க வாங்க. உன் பேச்ச கேட்டு நான் வந்தேன் பாரு. உன் விருப்பப்படி நீ இங்கேயே இரு. நான் அவளை நம் மண்டலத்தில் விட்டு விட்டு வந்து உன்னை அழைத்து போகிறேன். நல்லது, அப்படியே இருக்கிறேன். அடக்கி வளக்கணும். நீங்க ஓவர் செல்லம் கொடுத்துட்டீங்க, அதான் இந்த கதி. நீ வேற என் வயிற்றுல கிளப்பாதப்பா. மாமா இப்ப வாணி கிடைக்கணும்னா ஒரே வழி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். போலீஸ் ஸ்டேஷன் சார், நான் நெல்ல எஸ்டேட் மேனேஜர் கண்ணன் பேசுறேன். எங்க முதலாளி மக வாணிய காணுங்க. ஆமா மோகன் பேசுறேன். மோகனா, அது யார் அது? ஓ சரி, உன்னே செய்யறேன். விஷயம் தெரியுமா? என்ன ராத்திரி நம்ம முதலாளி மகன் எங்கேயோ காணாம போயிட்டாங்களான்னு. என்ன? ஆமா அண்ணா, வாணி காணாமா? ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் ஒண்ணும் புரியலம்மா. மோகன் யார்? நான் தான். நட ஸ்டேஷனுக்கு. ஏன் வாணி காணாம போன விஷயமா உன்னதான் சந்தேகப்படுறாங்க? நானும் கூட ஓடி போயிருந்தாலும் சந்தேகப்படலாம். நான் இங்கதானே இருக்கேன். அதெல்லாம் அங்க வந்து சொல்லிக்கங்க. நான் வந்துடுறேன். அம்மா கிட்ட சமாதானம் சொல்லு. நான் வந்துடுறேன். போலீஸுக்கு போன் பண்ணியே இப்ப கேஸ் எப்படி திரும்பி இருக்கு பாத்தியா? சொல்லியா சொல்லு. வாணி அம்மாளுக்கும் உங்களுக்கும் ஆளுங்கிற சமாச்சாரம் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வாணி அம்மா உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு வெளியே போயிருப்பாங்கன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. சும்மா ஐயா சந்தேகப்படுறாங்களா? மாமா இது என்னமோ சூழ்ச்சி நடக்குது. இந்த மோகன் பையன் தான் என்னமோ ட்விஸ்ட் பண்றான். இனி யார நம்பியும் புண்ணியம் இல்ல. நானே போய் வாணியை தேடி கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டி வர்றேன். இல்ல இந்த வீட்டு வாசல நான் காலடி வைக்க மாட்டேன். வர்ற மாமா. என்னமோ உன்னால முடிஞ்சா செய்ய, அப்புறம் உன்னையும் சேர்த்து தேட வேண்டிய நிலைமையில என்ன வச்சிடாத. மாமா உங்களுக்காகத்தான அடங்கி பூன மாதிரி இருந்தேன். இனி என்னுடைய சுயரோபத்தை காமிக்க போறேன். வர்ற மாமா. இப்ப என்ன வந்துருச்சுன்னு இப்படி அழுவீங்க? நான் என்ன கொலை செய்தனா கொள்ளையடிச்சா கலங்கத்துக்கு? அம்மா நல்லவனா வாழணும்னு நினைச்சா இதெல்லாம் வரத்தஞ்சு.
நாம் எதையும் தாங்கும் விதையத்தோடு இருந்துக்கோங்க. நம்ம ஊர் வக்கீல் கிட்ட சொல்லி ஏதாவது ஏற்படுத்திக்கிட்டுமாப்பா. நியாயம் நம்ம பக்கத்துல இருக்கும் போது இதெல்லாம் எதுக்கு? வாணி வந்துட்டா நான் வந்துட போறேன். ரெண்டு நாள் நான் வந்துடுமா. கமலா அம்மா அழைச்சிட்டு போ. நீ வர வரணும், நான் இங்கதான் இருப்பேன். மோகன், நாலு பேர் கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? சந்தோஷம் வரும்போது சிரிக்க தெரிஞ்சாலும், துன்பம் வரும்போது அழ தெரியாது, அதுதான் வாழ்க்கை. நீங்களே அழுதா அம்மா கூட்டு போய் நீதான் தேர்தல் சொல்லணும். அழா தங்கச்சி, அழாது. இங்க என் தங்கச்சியில சரி, கொஞ்சம் சரி. படியின்லே நீலமான பந்தலின் கீழே தேவன் அரசாங்கம் நடக்குதடா, அவன் கண்புலகம் கிடக்குதடா. காடு மலை வயல்கள் எல்லாம் களஞ்சு எங்கள் ஆகுமடா. காடு மலை வயல்கள் எல்லாம் களஞ்சு எங்கள் ஆகுமடா. பாடுகின்ற கடலும் நெருப்பும் படைவரிசை ஆகுமடா. நீலமான பந்தலின் கீழே நீலமடந்த மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா, அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடுதடா. சூரியனை பந்தாடி சுழல்வதுதான் நாட்களடா. மழையும் கடமை செய்யும் ஆட்களடா. நீலமான பந்தலின் கீழே நீலமடந்த மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா, அவன் கட்டளையில் இவ்வுலகம். பிறந்தவர்கள் இறந்திடவே போட்டு வைத்தவில்லை மறு சட்டம். நீலமான பந்தலின் கீழே நீலமடந்த மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா, அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதன் அரசாங்கம் நடக்குதடா, அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா. இங்க வா, இங்க வா. இந்த இந்த படத்தில் இருக்க பெண்ணை பார்த்தியா? நம்ம குப்ப மக வள்ளி, அது அரை பைத்தியமாச்சு. எம்மாடகா அந்த படத்துல விழுந்து பாத்தியா? பைத்தியமா? ஆமா. சரி, இவ வீடு எங்க இருக்கு? அதோ அந்த கடைசி தாங்க இருக்குது. அந்த கடைசி இல்லையா? ஆமா. இப்பதான் என் மேல உனக்கு கருணை பிறந்ததா? உனக்காக நான் எத்தனை நாள் தவங்கிடுந்தேன். கந்தா கருண்யனே, கனசேவலனே. கந்தா கடம்பா, கதிர்வேலா, ஆறுமுகா, மற்ற அஞ்சு முகம் எங்க? என்ன வாணி உளற? வாணி வா, வாணி வள்ளி, வள்ளி எங்கப்பா போற? வா இப்படி. விடையா கையா, இவ்வளவுதான் நான் தேடி தலைறேன். இல்ல கதையா இருக்குது, நீ தேடுற பொண்ணுக்கல்ல, நீ அம்மாவோ கொஞ்சம் பைக்கியம் உங்க போவோம். கிளவா, என் மாம மகளை எனக்கு அடையாளம் தெரியாம போகுமா? மரியாதை எப்படி? என்ன தெரியாத? ஐயா என்ன நடந்து? இங்க பாருங்களே இந்த அநியாயத்தை. ஐயா, இவ என் மகங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சின்ன வயசுல வள்ளி திருமணம் நாடகம் நடக்கிற ஒரு
அப்படி என்றால் எனக்கு மட்டும் கற்றுக்கொடு. வரவேண்டும் இளவரசி. இந்த பெண் தெரியும்,
நீங்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். முதலில் நான் கற்றுக்கொள்கிறேன், பிறகு எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கிறேன். அதுவும் நல்ல யோசனைதான். அதற்கு அவள் ஒப்புக்கொள்கிறானா கேள்? என்ன சொல்கிறாய்? நான் விரைவில் கற்றுக்கொள்ள நீ போய்விடலாம். தமிழ்ப்பெண் ஒருத்தியா, இந்த மண்டலத்தில் இசைக்கலை பரவியது என்ற பெருமையை உனக்களிக்கிறோம். சகல மரியாதைகளுடன் அனுப்பி வைக்கிறோம். உங்கள் மரியாதை ஒன்றும் தேவையில்லை. கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டால் போதும். அப்படியே நிறைவேற்றுகிறோம். ரஜினி, அழைத்துச் செல். சகல வசதிகளையும் செய்து கொடு. சரி அப்பா. நல்லது, சென்று வா. அங்கா வேலா, இதுதான் உன் வீடா? தங்கா, கோழி கூட்டு வேற போட்டு வச்சிருக்காங்க. என்ன குடுத்தியா? என்னது? பயப்படாத சின்னம்மா, சின்னம்மா வந்துட்டீங்களா? தேவயான அவசரப்படாதீங்க, அப்புறம் விவரமா சொல்றேன். தங்கம், வாணி கூட்டி போய் குளிக்க வச்சு ஏதாவது சாப்பாடு கொடு. வாணி, இது தெய்வயானை அல்ல, முருகனோட வேலைக்காரி. போ. முருகனோட வேலைக்காரி? ஆமா. இது முருகனோட வேலைக்காரி? ஆமா. ஹா தாயே, போ. தாயே, பயப்படாம போம்மா. போ. வாங்க கூடி. தாயே வாங்கம்மா, தாயே வாங்க. சபா. மிஸ்டர் மோகன், வாணி கிடைச்சிட்டாங்க. வாணி கிடைச்சிட்டாளா? ஆமா, உங்களுக்கு விடுதலை. இந்தாங்க உங்க வாட்சி மோதிரம் எல்லாம், இதுல கையெழுத்து போட்டுப்பாங்க. பார்க்கணும்.
வராதே தங்கச்சி. என் தங்கச்சி நம்ம இங்கிருந்து போயிடலாம் அண்ணா. கெட்டாலும் கெட்டாலும் கெட்டது இப்படி கட்டிட கூடாது. ஊரு கெட்டாலும் கெட்டது இப்படி கட்டிட கூடாது. பட கேலி பே குடுமை குள்ளா நீங்க யாரே. கெட்டாலும் கெட்டது இப்படி கட்டிட கூடாது. ஊரு கெட்டாலும் இப்படி கட்டிட கூடாது. பட கேலி பேசும் குடுமை குள்ளா நீங்க யாரே. வாங்க. இவங்க எங்க வர போறாங்க? அவங்க அவங்க குளூர் ஜரத்துல நடுங்கிட்டு இருக்காங்க. நல்ல சமயத்துல வந்தீங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணேனே இந்த அம்மா பத்தி. ஐயா ஐயா, இவன் தான் இங்க வந்து பெரிய கலாட்டா பண்றான். இவன் பேச்ச நம்பாதீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஊருக்கு பெரிய மனுஷங்க சார். பார்த்தாலே தெரியுது. 204 எஸ் சார். 305 எஸ் சார். இவங்க ஒருத்தர் விடாம எல்லாரையும் கைது செய். நீங்களும் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து பாருங்க. யாருக்கு பைத்தியம்? என்ன
சார் ஒண்ணு சார் எங்க பயப்படுறீங்க சார் 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 ஒண்ணு இல்ல சார் 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 என் வாழ்க்கையில எத்தனை பேரை பார்த்திருப்பேன் என்னையாது சரியா போச்சு என்ன சரியா போச்சு நல்லா இருக்கிறவங்கள பைத்தியம் ஆக்கிட்டு ஒன்று இருக்க கட கடவுளே பைத்தியம் இங்க இல்ல ஐயா இங்க பாரு வாணி 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 தப்பு 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 இவரு முருகன் வச்ச ஆளு உனக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்காரு அடி கூடாது தப்பு இந்த அம்மாவுக்கு பைத்தியம் எப்படி வந்துச்சு அதெல்லாம் அப்புறம் நான் விவரமா சொல்றேன் டாக்டர் சார் எனக்கு இது ஒரே பொண்ணு எப்படியாவது குணப்படுத்திருங்க சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் ஆமா பாய்யா வரவா பாய்யா அம்மாவை எங்கேயுமே காணும் என்ன ஆனாங்களோ தெரியலையே கழுதுகிட்டே வரைய பாக்கறவங்க என்ன நினைப்பாங்க கண்ணனா அதுதான் அவனுக்கு கண்ணே தெரியல கார்ல போறான்ல வருத்தப்படாதீங்க அந்த ஆள் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் உங்க பொண்ணு அங்க இருந்தா எப்படியும் அவங்க நடு ரோட்ல மயக்கமாய் கிடந்தப்போ நான் பாக்கலன்னா என்ன ஆயிருக்கும் அம்மா சௌக்கியமா இருக்காங்க சௌக்கியமா இருக்காங்க சௌக்கியமா இருக்காங்க அண்ணே அவங்க கண் முழிச்சதுல இருந்து உங்களை பாக்கணும்னு துடியா துடிச்சுக்கிருக்காங்க வாங்க பயம்பால காட்சி வச்சு பத்து நாள் ஆயிடுச்சு ஐயோ எனக்கு கல்யாண நேரம் வந்து காத்திருந்து போயிடுச்சு சிங்காரா பாபா திருச்செந்தூரா வேலா இந்த ஜெகத்தமய குமுகத்தை படைத்த சிங்காரா பாபா சிங்காரா பாபா திருச்செந்தூரா ஜத்தமயக்கும் முகத்தை படைத்த சிங்காரா வாவா தூங்காமல் காத்திருக்கேன் தோகமை மகனனே தூங்காமல் காத்திருக்கேன் தோகமை மகனனே என் தோழி கூட உன்னை பார்த்த துடிக்கிறாளே மோகனே மோகனனே அதோ வராண்டி பழனி அருமுகந்தாண்டி அதோ வராண்டி அதோ வராண்டி பழனி அருமுகந்தாண்டி அதோ வராண்டி ஆடுமயில் ஏறிக்கிட்டு காடு மலை தாண்டிக்கிட்டு அதோ வராண்டி பழனி அருமுகந்தாண்டி அதோ வராண்டி ஆதியிலே திண்ணை புனத்தில் ஆயலோட்டும் வேலையிலே ஆதியிலே திண்ணை புனத்தில் ஆயலோட்டும் வேலையிலே ஆசை கொண்டு வேடனை போல் வேஷம் போட்ட வேல் முருகன் அதோ வராண்டி பழனி அருமுகன் தாண்டி அதோ வராண்டி அவரு இங்க எங்க வரப்படுறாரு ஏன் வரமாட்டார் அவரு தேவையான வீட்டுக்கு போயிருக்க உனக்கு என்ன ஆணவமணி உனக்கு என்ன ஆணவமணி உனக்கு என்ன ஆணவமணி உனக்கு என்ன ஆணவமணி தெய்வ யானையை பற்றியும் மானிடம் சொல்லவே உனக்கு என்ன ஆணவமணி
வள்ளி நாயகரே வந்தனமய்ய வள்ளி நாயகரே வந்தனமய்ய வள்ளி நாயகரே நாயகரே வந்தனமய்ய வள்ளி நாயகரே நாயகரே தங்கா வள்ளி என்ன முருக இதெல்லாம் என்ன கோலம் அலங்க என்ன உனக்காய் முருக நல்லா அழகால ஆமா இந்த வைர நகையெல்லாம் இப்படி பாழாக்கலாமா ஏ முருக இதெல்லாம் என் நீ யார் கேட்க என்னவே எடுத்து பேசுறியா கழுத்து உள்ளவை அம்மாவே தங்கச்சி நீ தான் பாரு பொய் சொல்லணும் ஒரு பொய்யுங்க உங்கள்கிட்ட என்னைக்கு பழகுறதும் அன்னையில இன்னைக்கு வரைக்கும் பொய் தானே சொல்லிட்டு இருக்கேன் உருப்படியா இதுவரை எதுவும் செய்யல சொல்றதுக்கு ரொம்ப பக்குவமா அழகா என் மாமா கிட்ட போய் பொய் சொல்லு சொல்லிடுறேன் வாணிக்கு தானாத்தான் பைத்தியம் தெளியும் அப்படின்னு கட்டாயப்படி ஆமா மாப்பிள்ளையா இருக்கு நீங்க என்னங்க அந்த பைத்தியம் சொல்றத கேட்டேன் எங்க மாமா எழுதியிருக்கிற உயிர் படிக்கு அவளை கல்யாணம் செய்திட்டா அந்த சுத்து முறுக்க எனக்கே தெரியும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது உண்மையே தொடங்க நானும் சொல்ல மாட்டேங்க தானா தெரிஞ்சு போச்சுன்னா என்னை கொலை விட்டுறாங்க நான் புள்ள விட்டு நான் பாத்துக்கிறேன் வந்து கொண்டிருக்கிறேன் பொறுத்திரு தலைவருக்கு திருப்தித்தானே நம் தலைவருக்கு மிகவும் திருப்தி
அருமையான இசை, அழகான காட்சி, அற்புதமான நடனம். உங்கள் குமார் இவ்வளவு விரைவில் கற்றுக்கொள்வாள் என்று நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் வாணி கற்றுக் கொடுத்தவை. நம் மண்டலத்திற்கு கலை வந்த பெருமை வாணிக்கு, அவளை கொண்டு வந்த பெருமை. நான் எவ்வளவோ சிரமப்பட்டு ஆடினேன், என்னை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையே. பெற்றவர் புகழ்ந்தால் போதாது, மற்றவர் புகழட்டும் என்று சும்மா இருந்து விட்டார். ஆமாம் ஆமாம். இந்த பாட்டின் பெயர் உல்லாச பாட்டு என்றால் வாணி. இன்னும் சோகம், கோபம், தாபம் என்றெல்லாம் இருக்கிறதா? அப்படியா? போ போ, விரைவில் அவைகளும் கற்றுக்கொள். தின்னா, வாணியை சகல மதிக்கவும் தெரியும். தாங்கள் கவலையற்றிருங்கள். ஆகட்டும். மல்லன் இங்கே பூலோகத்திலேயே இறந்து விட்டான். பாவம், ஒரு வீரனை இழந்து விட்டோம். உன் வேலையை கவனி, நான் இசை பயில வேண்டும். கொண்டு வர இந்தா, அத காலில் போட்டுக்க. நன்றி. நீ எங்க இருந்து வருகிறாய்? பூமண்டலத்திலிருந்து வந்திருக்கிறேன். பூமண்டலத்திலிருந்தா? உங்கள் மண்டலத்தில் இருப்பதை விட
இந்த மண்டலத்தில் இழுக்கும் சக்தி மிகவும் குறைவு. இதை போன்ற காலணிகளை அணியாவிட்டால் இப்படித்தான் தொலைப்பட வேண்டி வரும். பத்திரமா வைத்துக்கொள். பெரிதாக இருக்கிறதே, இதில் என்ன எழுதியிருக்கிறது? இத்தனையும் எனக்கு மேல் மண்டலத்திலே கொடுக்கப்பட்டவை. நான் கீழ்மண்டலம் நோக்கி செல்கிறேன். நீயும் வருகிறாயா? வருகிறேன். என்ன விசேஷம்? பூமண்டலத்திலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறார்களாம். அவள் கலையறை அரசியா, ஆடல் அழகியா, பாடல் மோகினியா. அவளுடன் போட்டியிடப் போகிறேன். என்ன, நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? ஏய், உன்னைத்தான். உட்கார், நான் போய் சாப்பாடு கொண்டு வருகிறேன். சாப்பிட்டு விட்டு புறப்படுவோம். என் முயற்சி வீணாகவில்லை. நீங்க எல்லோரும் விரும்பியபடி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கத்துக்கொடு. இனிமே என் சொந்தக்காரர்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. ரஜினி, உன்னை அனுப்பி வைக்கத்தான் என் தந்தை ஏற்பாடுகளை செய்கிறார். உண்மையாகவும் மன்னரின் கட்டளை, வாணி இப்போது போகக்கூடாது என்பதுதான். ஏன்? மேல் மண்டலத்தில் இருந்து ஒரு கோமாளி வருகிறான். உலக நடக்கும் கலைவிழாவில் நீ அவனை வெற்றி பெற வேண்டும். அதன் பின் போகலாம். அந்த வெற்றிக்காக என் வேதனையை சுமந்து கொண்டு இருக்க முடியாது. இந்த அறைக்குள்ளேயே இருந்தால் வேதனையாகத்தான் இருக்கும். வா, எங்கே? வெளி உலகையும் பார்க்கலாம். எங்கள் மண்டல வீடுகள், வினோத வீடுகள், விஞ்ஞானசா. சாப்பிடு. இதையா சாப்பிடுவது? இதுல இரண்டு குண்டு இரும்பு சத்து இருக்கிறது, தெரியுமா? அப்படியா? இதுல இரண்டு குண்டு பத்து வித உலோக சத்துக்காக செய்யப்பட்ட மாத்திரை. சாப்பிடு. பத்து வித உலோக சத்துக்கள். எப்படி? புறப்படு. மதுபார் எரிகுளம். உனக்கு இப்படிப்பட்ட பரிதாப முடிவா வரணும்? உன் துணையால என் வாணியை கண்டுபிடிக்கலாம். நான் என்னென்ன மனக்கோட்டை கட்டியிருந்தேன் வாணி. இனி உன்னை நான் பார்க்கவே முடியாது. உன்னை நான் பார்க்கவே முடியாது வாணி. ஏன் உன்னை பார்க்க முடியாது? நான் கோமாளியா நடிச்சா? நான் கோமாளியா நடிச்சா? நண்பா, என் வாழ்வுக்காக உன் சாப பயன்படுத்துறதுக்காக நீ என்னை மன்னிச்சிரு. நீ என்னை மன்னிச்சு. நீ என்னை மன்னிக்கத்தான் வேணும் நண்பா. எனக்கு வேறு வழியே கிடையாது. நீதான் போட்டிக்காக வந்திருக்கும் மேல்மண்டல கோமாளியா? உன் வரவே தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். வா, முதலில் தலைவருக்கு வணக்கம் செலுத்தும். Thank you.
தலைவா. மெச்சினேன் உன் அறிவை நீ எப்படி தெரிந்து கொண்டாய்? அங்கே உட்கார்ந்திருப்பவர் ஊறி குறுகி உட்கார்ந்திருக்கிறார். எல்லாரும் உங்களையே பார்த்துக் கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருப்பவர்கள் பாருங்களே. உன்னை ஒரு கோமாளி என்று கேள்விப்பட்டு இப்போது நீ பெரிய அறிவாளி என்பதை தெரிந்து கொண்டேன். இந்த சிறு சம்பவத்தால் ஒருவனின் திறமையை எப்படி தீர்மானிக்க முடியும்? நீ வந்ததன் நோக்கம் போட்டி எங்களுடனா? தமிழகத்திலிருந்து ஒரு பெண் வந்திருக்கிறாள். அவளுடன் அதோ இருக்கிறாள். வணக்கம். இவள்தான் அந்த பெண் என்று எப்படி தெரியும்? அவள் முகத்தில் சோகத்தின் தாழ் இருக்கிறது. அது பூரோகவாசிகளுக்கு மட்டும்தானே சொந்தம். பூலோகத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? தேவையில்லை. பாட்டா எனக்கு மிகவும் விருப்பம். பாடுங்கள். போட்டி அவளும் தானே. அவள் கேட்பதா இருந்தால் நான் பாடுகிறேன். நான் கேட்க வேண்டியதில்லை. அப்ப போட்டிக்காக வேண்டாம். என்ன, நான் சில உண்மைகளையும் சொல்ல போகிறேன். கேட்கிறேன். தலைவா, என்னை மன்னிக்கவும். நான் சொல்ல போவதை கேட்டால் இங்கிருந்து நீ போகவே மாட்டாய். அவள் போகட்டும். கோமாளி, இந்தியாவை பற்றி பாடு. இந்தியாவை பற்றி தானே? ஓ, பாடுகின்றேன். ஆமா, உனக்கு இசை கற்றுக் கொடுக்கிறாளே அவள் கூட. இல்லை, அது வேறு விதம். நான் பார்க்கலாமா? எதற்கு? ஒன்றுமில்லை, அந்த அறை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு. பிறகு பார்க்கலாம். இப்போது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அவளை எப்போது அனுப்ப வேண்டும்? அனுப்புவதா? அதற்குத்தான் இத்தனை பாடு. அவளை எனக்கே உரியவளாக்கப் போகிறேன். தமிழகத்திலிருந்து ஒரு பெண் வந்திருக்கிறாள். அவள் எங்கே இருக்கிறாள்? வாணி என்று ஒரு பெண். தலைவா, என்ன? இவன் எல்லோரிடமும் வாணி இருக்குமிடம் விசாரிக்கிறான். நீ போகலாம். இருந்த இடத்திலேயே தண்டனை கொடுக்கக்கூடிய கருவிகள் எங்களிடம் நிறைய உண்டு. நான் என்ன குற்றம் செய்தேன்? வாணியின் இருப்பிடத்தை எதற்காக அறிய முயன்றான்? புகழ்பெற்ற கலைவாணியை ரசிகன் என்ற முறையில் சந்திக்க விரும்பினேன். நீ யார் அவளை பார்ப்பதற்கு? என் அனுமதி இல்லாமல் அவளை யாரும் பார்க்கக்கூடாது. தேவைப்படும் பொழுது உங்கள் அனுமதி பெற்றே சந்திக்கிறேன். எனக்கு தெரியாமல் நீ அவளை பார்த்தால் உனக்கு தெரியாமலே உன் உயிர் உன்னை விட்டு போய்விடும். நல்லது. இவனை கண்காணித்து வா. ஏன் நிறுத்திட்டேன்? ஒண்ணுமே ஓடல. என்ன ஓடல? தெரியாது. கொஞ்ச நாளாகவே நீ ஒரு மாதிரியா இருக்க, என்ன காரணம்? ஏன்னு எனக்கே தெரியல. கோமாளியை பார்த்து தெரிஞ்சு உண்ண முடியல, புரிங்க முடியல. காதல். காதல? அப்படி என்ன? வாணி சொல்லு. வாணி சொல்ல. ஒருவரையே மனதால் நினைத்து அவருக்காகவே வாழணுங்கிற எண்ணத்தில் சாகர ஒரு வியாதி. அந்த வியாதி உனக்கும் இருக்கா? ஐயோ,
அப்பேனா நீயும் நானும் செத்து விடுவோமா? ஆமா, உனக்கு என்ன? உன் காதலர் தான் அருகிலேயே இருக்கிறாய். இன்னைக்கு எனக்கு எல்லாம் இன்ப கதையெல்லாம் கேட்கலாம். அதன் இருக்காரு, பார்த்தா குர்ரன்னு முறைக்கிறாரு. அப்ப அவருக்கு பிடித்தமாக நீ தான் நடந்து கொடு. எப்படி எப்படி சொல்லிக் கொடு. இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடு. முகம் சுதந்திருந்தால் நாம் முகமலர்ச்சியாக பார்க்க வேண்டும். என்ன இது? நீங்கள் முகம் சோர்ந்து தானே இருக்கிறீர்கள்? முகம் மட்டும் என்ன, உடல் சோர்ந்து உள்ளம் சோர்ந்து போயிருக்கிறேன். உள்ளம் சோர்ந்திருந்தா நாம் உல்லாசப்படுத்த வேண்டும். அந்த வாணி சொன்னதே ஒன்றுமே பலிக்கவில்லை. வாணி என்ன சொன்னார்? நான் இப்படி எல்லாம் ஆடி பாடினால் உங்கள் மனதிலும் காதல் பிறக்கும் என்று சொன்னார். காதல் பற்றி உங்களுக்கும் தெரியாதா? தெரியாது. வாணியை கற்றுக் கொடுக்க சொல்லவா? இப்போது அழைத்துப் போகிறாயா? சரி வா. கனியாவதேன் காதல் கண நேரம் பிரினாலும் கனலாவதே. கலையே உங்களில் மேனி கனியாவதேன் காதல் கண நேரம் பிரிந்தாலும் கனலாவதே. கலையே உங்களில் மேனி கனியாவதேன். ஏன் பாடுவது நிறுத்திவிட்டீர்கள்? எனக்கு அவ்வளவுதான் தெரியும், மீதி வாணிக்கு. புறவாடும் இல்வேளை பிரிவென்பதே நம் உயிரோடு உயிர் சேர்ந்து பெறும் என்பதே. புறவாடும் இல்வேளை பிரிவென்பதே நம் உயிரோடு உயிர் சேர்ந்து பெறும் என்பதே. இருவேறு பொருள் கூறும் கண் பார்வையேன் இருவேறு பொருள் கூறும் கண் பார்வையே. ஒன்று நோய்ந்ததே ஒன்று மருந்தானதே. வாணி பாடு. நினைக்கின்ற நினைவுங்கள் நினைவானதே அதில் பிறக்கின்ற நாடோ கலையானதே. நினைக்கின்ற நினைவுங்கள் நினைவானதே அதில் பிறக்கின்ற நாடோ கலையானதே. எழில் அன்னமே எங்கும் உன் வண்ணமே கலை வண்ணவாயந்தர் உயிரல்லவா. எழில் அன்னமே பண்ணமே கலை மன்னவாயந்தர் உயிரல்லவா. கணம் பிரியாமல் உறவாடுவோம் நம் மனமாடும் சுகம் யாவும் தினம் காணுவோம். கணம் கூட பிரியாமல் உறவாடுவோம். நிறுத்து! ஏ கோமாளி,
என் அனுமதி இல்லாமல் இங்கு வரக்கூடாது என்று சொன்னேனா இல்லையா? நானாகத்தானே வரக்கூடாது. ஒருவர் அழைத்து வந்தாலும் ஏன் வரக்கூடாது? இருந்தா பேசுகிறார். தளபதி, இவரை கண்டிக்க உங்களுக்கு உரிமை இல்லை. வாங்க போலாம். கோமாளியாக வந்து எல்லோரையும் ஏமாளியாக்க பார்க்கிறான். வாணி, இவனால் உனக்கு ஏதாவது இடைஞ்சல் என்றால் சொல், துவைத்து விடுகிறேன். அப்படியா? சொல், என்ன செய்ய வேண்டும்? ஒண்ணுமில்ல, இந்த இடத்தை விட்டு நீங்கள் உடனே போக வேண்டும். தலைவா, தலைவா, என்ன வந்தது? மோசம், விஞ்ஞான நுணுக்கங்கள், மண்டல ரகசியங்கள் எல்லாம் அம்பலமாய்விடும் போல் இருக்கிறது. உங்கள் மகளா என்ன செய்தால் அப்படி? அந்த கோமாளியுடன் சதலை சுற்றி கொண்டிருக்கிறாள். அவனை நாம் எந்த அறைக்கெல்லாம் அழைத்து போகிறாள்? போகட்டும், போகட்டும். நம் சாதனைகள் எல்லாம் அவனுக்கு எடுத்து சொல்லுகிறாள். இதில் நமக்கெல்லாம் பெருமைதானே? அது சரி. அவன் வேறு மண்டலத்தின் ஒற்றனாக இருந்தால்? அடாடாடாடாடா, உனக்கு எப்போதும் சந்தேகம்தான். அவன் மிகவும் நல்லவன். பேச்சில் செயலிலும் கூட. அப்படி சொல்லுங்கள் அப்பா. என்னை சதா தொந்தரவு செய்கிறார். கோமாளியை பார்க்காதே, பேசாதே என்று. நான் அவருடனுமா? அப்படியா? நீ அவனுடைய இரு. திண்டா, இனிமேல் இவள் விஷயத்தில் நீ தலையிடாதே. உங்கள் நன்மைக்காக சொன்னேன். எங்க நன்மை பற்றி எங்களுக்கு தெரியும். வாணிக்கு பட்டம் கொடுக்க ஏற்பாடு செய்ய சொன்னேனே, என்ன வாயிற்று? நடந்து கொண்டிருக்கிறது. காலதாமதம் செய்யாதே. பயிற்சிகள் எல்லாம் முடிந்து விட்டது. வாணிக்கு கலை அரசி என்னும் பட்டம் கொடுக்க வேண்டும். திரும்ப என்னை தேடி வந்தது போல் ஒரு பெரிய மூச்சு. நான் வந்தது பெருசில்ல வாணி. நம்ம ரெண்டு பேரும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு தான் தெரியும். ஆமா, பறக்கும் தட்டு இல்லாமல் நாம் இங்கிருந்து போகவே முடியாது. அந்த பறக்கும் தட்டை இயக்கிற முறைகளை தெரிந்து கொள்ளத்தான் அந்த ரஜினியோட அப்படி நெருங்கி பழகிறேன். வாணி, எந்த காதலையும் சகிக்க முடியாத ஒரு காட்சியே உன் கண் முன்னாரே நான் நடத்தி காட்ட முடியாயிருச்சு. பரவாயில்லை மோகன், உங்க மேல எனக்கு பூர்ண நம்பிக்கை. கள்ளங்கவுடன் தெரியாத அந்த ரஜினியை ஏமாத்துறதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா. நான் என்ன செய்யறது வாணி? வேற வழி இல்லை. இம்மையின் தலைவர் கூட என் வார்த்தையை மீறியது கிடையாது. ஆனால் நீ என் கட்டளையை மீறி அடிக்கடி வாணியை சந்தித்து வருகிறார். இதற்கு ஒரு முடிவு காணவே வந்திருக்கிறேன். எழுவார். வீண் சண்டைக்கு போகும் வழக்கம் எனக்கு கிடையாது. உன் கோழைத்தனத்தை மறைக்க இப்படி ஒரு வழியா? கேளுங்கள், நமக்குள் ஏதாவது அபிப்பிராய வேதம் இருந்தால் பேசி தீர்த்துக் கொள்ளும். நீ இருக்கும் வரையில் வாணி என்னை விரும்ப மாட்டான். அதற்கு நான் என்ன செய்வது? இருவரில் ஒருவரை சாக வேண்டும். ரெண்டு பேரும் உயிரோடு இருப்போம். பாலை எடுக்கிறாயா? வாழ்வை முடிக்கட்டுமா? இப்படி பயந்து நடுங்கும் ஒருவனுக்கு பட்டம் பதவி Thank you.
நீங்க மானமுள்ளவராக இருந்தா உடனே இந்த பதவியை விட்டு போய்விட வேண்டும். தளபதி, வெற்றி தோல்வி என்பது சந்தர்ப்பத்தை பொறுத்தது. நீங்கள் பதவியிலே இருங்கள், ஆனால் மற்றவருக்கு உபத்திரவம் செய்யாதீர்கள். ஓமாளி, என்னை எதிர்த்தவர் எவரும் வாழ முடியாது. அவரோட என்ன பேச்சு? வாங்க போலாம். ஓ ரஜினி, ஓ கோமாளியுடன் எங்கு வேண்டுமானாலும் போ. எனக்கும் மதுதான் தேவை. உனக்கும் அவனுக்கும் திருமணம் நடைபெற வேண்டும். அதை நானே முடித்து வைப்பேன். ஆனால் அதே சமயம் வாணியுடன் பறக்கும் தட்டில் நான் பறந்து கொண்டிருப்பேன். இந்த மண்டலத்தில் நாம் எங்கு வேண்டும் என்றாலும் சுத்தலாம். கிண்ணனே அப்பா நன்றாக கண்டித்து விட்டார். இனிமே அவன் நம் விஷயத்தில் தலையிடவே மாட்டான். உங்களுடன் இருக்கும்படி அப்பா சொல்லிவிட்டார். என்ன, நான் பேசிக்கொண்டே இருக்கேன், நீங்க பேசாமலே?
காதிலே நிமை காண விரும்புவது தற்கொலை வேலை தனிமை பயங்கரத்தின் உற்பத்தி சாலை அதிலே இனிமை காண விரும்புவது தற்கொலை வேலை உண்மை காதலுக்கே வேற்றுமை இல்லை உண்மை காதலுக்கே வேற்றுமை இல்லை நாம் ஒன்றுபட்டால் இங்கு வேறு அதிசயமில்லை நாம் ஒன்றுபட்டால் இங்கு வேறு அதிசயமில்லை நீ இருப்பது இங்கே உன் நினைவிருப்பது எங்கே நெஞ்சில் ஓடும் எந்த பக்கமா அதே இருப்பது இங்கே நினைவிருப்பது எங்கே நிழலும் உனது கைக்கு கிடைக்குமா நீரின் குமிழி அணையை உடைக்குமா எப்படி வந்துறேன் பறக்கும் தட்டு ஓட்ட கத்துக்கல ரொம்ப எளிதா இருக்க தளபதி என்ன கோமாளி வாணியின் அறைக்கு போயிருக்கிறான் ரஜினியுடனா இல்லை தனியா உயிரோடு இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை போலும் விளையாடாத நீ ஒரு சமயம் முன்னா தப்பிச்சுட்டு போக வேண்டி வந்தா தனியா ஒரு தட்டுல நீ போறதுக்கு உனக்கு அந்த எந்திரம் ஏற்கிற நிலைமை தெரிய வேண்டாம் ஐயோ நான் தனியா போனேன் வாணி வாணி நான் சொல்ற கதை ஓடியா நீ பறக்கும் தட்டு ஓட்ட சொல்லி கொடுக்கல அத போய் வேற என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்ல 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 அது உன் காதல பத்திதான் இல்ல என்னமோ வர்றது போறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க ஓ அதுவா அது 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 சொல்லுங்க ஆமா ஆமா எனக்கு வெக்கமா இருக்கு ஆமா எனக்கு அது வந்தது வந்து நானு நீ கல்யாணம் செய்த பிறகு பறக்கும் தட்டிலேயே பறந்துகிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லல இனிமேலாவது என் மேல நம்பிக்கை வச்சதில்ல ரஜினி உன் மேல நான் எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா என் வாழ்க்கையில நான் யாருக்காவது நன்றி சொல்லணும்னு முதல்ல உனக்கு தான் சொல்லணும் நீ காட்டுற அன்புக்கு என்ன பிரதிபகாரம் செய்யறதுன்னு என்னால சொல்லுறேன் ஏன் நான் சொல்லுகிறேன்
கோமாளி, நீ என் மகள் மீது வைத்திருக்கும் அன்பிற்கும் நான் உன் மீது வைத்திருக்கும் மதிப்பிற்கும் என் மகளை உனக்கே திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். நான் தகுதி இல்லாதவன் தலைவா? பேசாதே, நான் சொன்னால் சொன்னதுதான். வாணி, உனக்கு சம்மதம் தானே? சந்தோஷம். அடுத்து நடக்கும் கலை விழாவை ஒட்டி இந்த திருமணங்களாம் நடைபெறும். அதையும் கண்டு கணித்து விட்டு போகலாம். கோமாளி புறப்படு. ஏன் சிரிக்கிறார்? உங்கள் அறியாமையை பார்த்து சிரிக்காமல் வேற என்ன செய்வது இளவரசி? கேலி செய்கிறாயா? இல்லை, அனுதாபப்படுகிறேன். தேவையில்லை. இன்று தேவையில்லாமல் இருக்கலாம், நாளை உங்கள் காதலில் தோல்வி கண்ட பிறகாவது தேவைப்படலாம் அல்லவா? இளவரசி, கோமாளி உங்களை ஏமாற்றுகிறார். போதும், அவர் மேல் குற்றம் காண்பதுதான் உன் வேலை. இல்லை, நீங்களே வாணியின் அறைக்கு போய் கோமாளியை பார்த்தால் குற்றம் காண்பீர்கள், தண்டனையும் கொடுப்பீர்கள். என்ன நடக்கிறது அங்கு? எப்படி சொல்வேன் இளவரசி? கோமாளிக்கும் வாணிக்கும் காதல் இளவரசி. பொய்யோ மெய்யோ போய் பார்த்தால் தெரிகிறது. ரஜினி, என்ன இது? உங்களுக்கும் எனக்கும் திருமணம் ஆகிறவரை நீங்கள் என் கைது. வாருங்கள். நினைத்தது நடந்துவிட்டது, என் திட்டம் பலித்து விட்டது. தலைவருக்கு தெரியாமல் வாணியை பழக்கம் தட்டு கழித்து வாருங்கள். அதை தவிர வேற ஏதாவது கேளுங்கள். வாணிக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்தை புரியாமல் பேசுகிறார். உங்களுக்கு ஏற்பட இருக்கும் ஆபத்தை நீங்களா உணராமல் பேசுகிறீர்கள். நீங்க தப்பி போக நினைத்தது என் தந்தைக்கு தெரிந்தால் உங்களை உயிரோடு விடமாட்டேன். வாணியை காப்பாற்றுவதில் என் உயிர் போகும். எப்ப பார்த்தாலும் அவ பேர் தான். என்னை பத்தி நினைப்பே இல்லையா? இப்போது நினைப்பெல்லாம் உன்னை பற்றியேதான். ஆனால் உன் எண்ணம் வேறு, என் எண்ணம் வேறு. அப்படியானா இத்தனை நாள் என்னோடு பழகியது? உன்மேல் கொண்ட பாசத்தா? என்னோடு ஆடுபாடியது? நீ பிடிவாதம் பிடித்ததா? திருமணத்துக்கு என் தந்தையிடம் சம்மதம் தந்தது? நான் எங்கே சம்மதம் தந்தேன்? அவராக அல்லவா தீர்மானித்தார்? என்ன, என்னை நீங்க காதலிக்கவே இல்லையா? மறந்தும் அந்த தவறை நான் செய்யவே இல்லை. என்னுடைய ஆசைகளை வளர்த்து என்னை ஏமாற்றமா பார்க்கிறாய்? பொஞ்சகா, மோசக்காரா, துரோகி! நான் அப்படிப்பட்டவனாக இருந்திருந்தால் உன்னோடு பழகிய விதமே வேறாக இருந்திருக்கும். யாரும் காண முடியாத தனிமை நமக்கு, கண்டவரை மயக்கும் கட்டழகு உனக்கு. இருந்தும் நான் என்றாவது நேர்மை தவறியதுண்டா, இல்லை முறையை கடந்ததுண்டா? போதும் உங்கள் பெருமை. காதலை கற்று தந்த வாணியே எனக்கு பகையாகிவிட்டாள். அவள் இங்கு வராமல் இருந்தால் எனக்கு இந்த வேதனையே வந்திருக்காது. வாணி இங்கு வராவிட்டால் நானும் பூவுலகத்திலிருந்து இங்கு வந்திருக்கவே மாட்டேன். பூவுலகமா? என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம் ரஜினி, பூவுலகத்தில் நானும் வாணியும் காதலர்கள். திண்ணன் அவளை இங்கு கொண்டு வந்து விட்டதால் வாணியை காப்பாற்றுவதற்காக நான் இங்கு அவளை தேடி வந்து கோமாளியா மந்தனமே தலை வணங்கும் மதிப்பு பெற்றேன். துன்பம் எதுவும் தெரியாமல் வளர்ந்து இப்போது என்னை துயரத்தின் எல்லையை நிறுத்திவிட்டு நான் உனக்கில்லை என்று சொன்னால் எப்படி வாழ்வேன்? ரஜனி, உன் உலகம் வேறு, என் உலகம் வேறு. உணவால், உடையால், கலையால், வாழும் முறையால் மாறுபட்ட நாம் எப்படி ஒன்றாக இணைந்து வாழ முடியும்? முயற்சித்தால் முடியும். வாணிய பூமண்டலம் அழைத்து போகத்தானே வந்திருக்கேன். அவளை திண்ணன் அழைத்து போய் விடுவாங்க முடியாது. இடையில் உனக்கு ஏற்பட்ட இந்த காதலே உன் இதயத்தை இவ்வளவு வதைத்தால் காரணமெல்லாம் எனக்காக காத்திருக்கும் வாணியின் மனம் எவ்வளவு. ரஜினி, நீ செய்கிற இந்த உதவிக்கு எங்கேயோ போகிறோம். எப்படி சேர்ந்தோமோ அப்படியே பிரிந்து விடுவோம். வரட்டுமா? இருங்கள், என்னுடைய காவலை மீறி உங்களால் போக முடியாது. நான் கொஞ்சம் அனுப்பி வைக்கிறேன். ஆ,
ரஜினி, உன் உதவியை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன். ஐயோ, சீக்கிரமா போய் வாணிய காப்பாற்றுங்க. என்னை மன்னிச்சு ரஜினி. எழுதி வாங்கினதும் முடிச்சுக்கிட்டதும் இப்ப சின்னம்மாவோட காணாம போயிருக்கிறதையும் பார்த்தா அவங்க உயிருக்கு உல வச்சிடுவாரு பயமா இருக்குங்க. எங்க போயிருப்பாங்க? ஏயா கனகு பிள்ளை, உனக்கு தெரியுமா ஐயா எங்க போயிருக்காங்கன்னு? நான் என்னத்துங்க கண்டேன்? இன்னங்க இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு போலீஸுக்கு போன் பண்ணா எல்லாம் விவரமா தெரிஞ்சு போகுது. மணி மணி எந்த பொன் விக்கிற மாதிரி இருக்கு. என்ன அழகு, என்ன அழகு! அந்த தங்க ஒட்டியானா, அந்த வயர நெக்கல்ஸ், என்ன அழகு! வள்ளி, நான் கொஞ்சம் பாக்கிட்டுமா வந்து கல்ச போட்டுக்கிட்டுமா? நானே கழட்டுறேன். கழட்டுமா வள்ளி? வள்ளி வள்ளி பெண் குரல் மாறல. ஆமா, அண்ணா வாணி, நீ இன்னும் அவையோடு இருக்க. மன்னிச்சாலும் நீதி மன்னிக்காது. கொண்டு போங்க சார்.
வானத்தில் இருக்கிற ஒரு மண்டலத்துக்கு போனோம்ப்பா. ஓ வானத்து மண்டலம், என்ன கற்பனம்மா இது! இப்ப நான் ஒரு காலத்துல இது நடக்கத்தான் போகுது. சரி சரி வாங்க வீட்டுக்கு போவோம்.